ஹாய், நான் உமா. இன்னைக்கு சீரோட்டி ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு வந்து நான் வந்து 1.5 கப் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு பிஞ்சு சால்ட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. நீ சர்க்கரை வந்து பாகு காய்ச்சியும் போடலாம், இல்லைனா ஈஸி மெத்தட் என்னன்னா இதில் பொடி பண்ணி இதில் 1/4 டம்ளர் எடுத்து இந்த ஒரு 10-12 ஏலக்காய் போட்டு பொடி பண்ணியும் கூட நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஈஸி மெத்தட் தான் பண்ணுறேன் பாகு காய்ச்சியில். இப்போ எப்படி பெசையிறது, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு வந்து ஆயிலு ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் எடுத்துருக்குறேன். இப்போ மாவு பிசைஞ்சிடலாம். நான் மஞ்சள்தூள் லைட்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டு 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் போட்டு கிளறி வச்சுக்கிறேன். இதில் வந்து 1/2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். சப்பாத்திக்கு இப்போ செரமத் பச்சை இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி நான் 10 நிமிஷம் வச்சுட்டேன். இது எப்படி இருக்கட்டும். இதுக்கு வந்து சென்டரில் தடவுறதுக்காக இந்த மைதா மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இந்த 1 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு, பச்சரிசி மாவு, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சென்டரில் தடவிக்கலாம். எண்ணெயும் போடலாம், நெய்யும் போடலாம். நான் இப்போ எண்ணெய் தான் போடுறேன், நெய் போட்டாலும் நல்லாயிருக்கும், நல்ல ஸ்மெல் வாசமாக இருக்கும். இந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணுறேன் நான், ஒரு பேஸ்ட்டு மாதிரி பண்ணிடலாம். அப்போ தான் அது லேயர் லேயராக வரும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாரு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு நான் சர்க்கரையை வந்து ஏலக்காய் போட்டு நுணுக்கி வச்சுருக்குறேன், பத்தில் வச்சுக்கலாம். சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். நம்ம இதில் வந்து இந்த பேஸ்ட் தடவிடலாம். பிரஷ் இருந்தால் நல்லா இருக்கும், ஈவனாக வரும். இதை சுருட்டிட்டு
ஒரு கணத்தில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது மாதிரி எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது ரெடி பண்ணுற வேலை தான் இருக்குது, இனியெல்லாம் ஈஸி தான். நான் எண்ணெய் காய வச்சுருக்குறேன், ரீஃபண்டாகவே தான் ஊற்றிருக்குறேன். எனக்கு மாவு பிசைறதுக்கு 1/4 டம்ளர் தண்ணி தான் தேவைப்பட்டது. அதே மாதிரி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவும் 1 டேபிள்ஸ்பூன் பச்சரிசியும் இந்த மாதிரி கரைச்சதுக்கு வந்து இவ்வளோதான் மீதி ஆயிடுச்சு, கரெக்டாகிடுச்சு. இது இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு லைட்டாக மாவு போட்டு ரொம்ப பெருசு பண்ண வேண்டாம், எண்ணெய் காஞ்சிச்சு எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்படி நிப்பாட்டி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும், அப்போ தான் ஷேப் கரெக்டாக வரும். இந்த மாதிரி படுக்க வச்சு பண்ணக்கூடாது, நிப்பாட்டி வச்சு இப்படி பண்ணால் போதும். இது கையால் கூட தட்டிக்கலாம், ஒன்று இப்படி பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணலாம், தேக்கத்தாங்க தேய்ச்சி போட்டுருங்க, தேக்கிறது தான் ஈஸி. கையால் திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப சேவக்க வேண்டாம், கிறிஸ்பானது எடுத்துடலாம். லேயர் லேயராக இருக்கும் சாப்பிடும்போது. வெக்கேஷன் டைமில் குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ் தான். தாய் எடுத்துடலாம், மிஸ் பண்ணதையும் போதும். கையில் தான் வச்சுருப்பேன் நான், எடுத்ததையும் வந்து இந்த மாதிரி சக்கரை தூள் மேலே போட்டு அது நல்லா ஊறிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா பாவு காய்ச்சிட்டு 1 கம்பி பதம் பாவு காய்ச்சிட்டு போட்டு எடுப்போம். இதே மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். நான் சர்வ் பண்ணுறேன். பிடிச்சி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சிரோட்டி ரெடி ஆயிடுச்சு.